அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று பிரிவு மாணவர்கள் வரலாறு படைப்பவர்கள். இப்போ நாம் ஏற்கனவே 6வது பாடம், அதில் வந்து நம்ம 2 பதிவை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ 3வது பதிவாக அகில இந்திய இந்து மகாசபையின் எழுச்சி, அதை தலைப்பத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம 1906 முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி முஸ்லீம் மக்களுக்காகவே இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த முஸ்லீம் லீக் கட்சி நினைஞ்சாங்க 1909 அவங்க முஸ்லீம்கள் மட்டுமே போட்டியிட்டு முஸ்லீம்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வகையில் ஆங்கில அரசாங்கத்திடமிருந்து தனி தொகுதிகளை பெற்றுவிட்டார்கள். அப்போ என்னது, இந்தியாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை. எப்படி இந்துக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பெரும்பான்மை இந்துக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மனக்கவலையிலே இருக்காங்க, தனக்கென்று ஒரு கட்சி இல்லையோ என்று. ஆக 1915 இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்வாரில் நடைபெறுகிறது. அதன் பின்பாக டேராடூனை தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய மகாசபை என்ற ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது. மாணவ செல்வங்களே, இந்த ஹரித்வார் டேராடூன் ரெண்டுமே எங்கதான் உள்ள நகரம் என்றால் உத்தரகாண்ட் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் என்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள். ஆக இந்து அதான் அகில இந்திய மகாசபை என்ற இந்த கட்சியானது இந்துக்களுக்காக தொடங்கப்பட்டவுடன் அது ஐக்கிய மாகாணம் பம்பாய், பீகார், சென்னை, வங்காளம் போன்ற இடங்கள்லாம் என்ன செய்யுது, மாகாண கிளைகள் நிறுவப்படுகிறது. அதில் குறிப்பாக வணிக நகரங்களான அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் என்ன செய்யுது, இந்த அகில இந்திய மகாசபை வந்து ரொம்ப வீரியத்தோடு செயல்படுது. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இது இந்த அகில இந்திய மகாசபையை தோற்றுவித்த தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ்லேயும் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, காங்கிரஸ்லேயும் தீவிரமாக செயல்படுறாங்க, அதே சமயத்தில் இந்துக்களுக்கென்றும் தனி ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார்கள். ஆக இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, உலோமாக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் அடியார்கள், எப்படி சிவனுக்கு அடியார்கள் இருப்பார்களோ அதை போன்று அல்லாவிற்கு ரொம்ப விசுவாசமான தொண்டர்கள் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அரசியலில் இந்திய அரசியலில் நுழைகிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த அரசியலில் உலோமாக்கள் நுழைந்ததுதான் இந்துக்களுடைய பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம் தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களை காங்கிரஸ் தலைவர்களாக காட்டிக்கொள்வதை விரும்புகிறாங்களோ இல்லையோ, தங்களை முஸ்லீம் தலைவர்களாக காட்டிக்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இது வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிற இந்து மத தலைவர்களை கொஞ்சம் வருத்தமுறை வைக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, இதே பாணியில் இந்துக்களையும் ஒன்று திரட்டுறதுக்கு அதே பாணியை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி, காங்கிரஸ் தலைவர்களாக நாம் இருப்பதை விட இந்துக்கள் என்பதை காட்டிக்கொள்வதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன நடக்குது, 1921 கேரளா மலபார் பகுதியில் ஒரு பெரிய கிளர்ச்சி நடக்குது. உண்மையிலே கிளர்ச்சி என்பது என்னது, முஸ்லீம் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்தை, அதாவது முஸ்லீம் விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அரசாங்கத்தையும் அந்த இந்து நிலப்பரப்புகளையும் எதிர்த்து தான் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க போராடுறதாக மொத போராட்டம் ஆரம்பிக்குது. ஆனால் முஸ்லீம் மத தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு எதிர்ப்பாக மாற்றி விடுகிறார்கள். அப்போ என்ன அது, அங்கே வகுப்புவாத மோதல் கடுமையாக நடக்கிறது. அங்கே தீவிர மத உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ காந்திக்கே உண்மையிலே கோபமே அடையாத காந்தியை நினைக்கிறார், கோபம் அடைகிறாரு. நடந்த நிகழ்வுகளுக்கு முழுக்க முழுக்க யார் தான் காரணம், முஸ்லீம் தலைவர்கள் தான் காரணம். அதனால உடனடியாக என்ன செய்யணும், இந்த சம்பவத்திற்கு காரணமான முஸ்லீம் தலைவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்பதே நல்லது என்று அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்துறாரு. ஆக திரும்ப என்னது, நான் ஏற்கனவே சொல்றது போல ஐக்கிய மாகாணம் உள்ளிட்ட மாகாணங்கள் எல்லாம் நிறைய மாகாணங்கள் என்ன செய்யுது, அகில இந்திய மகாசபை வந்து தீவிரமாக நடைபெறு, அதாவது தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக ஐக்கிய
மாகாணத்தில் இந்த வகுப்பாடு வந்து கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கு. ஐக்கிய மாகாணம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பகுதி என்று சொல்லலாம். 1922 ஒரு சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கு தெரியும். அதாவது சௌரி சௌரா காவல் நிலையத்தை போய் அங்கே உள்ள விவசாயிகள் கொளுத்துனாங்க அப்படின்னு சொல்லி நாம் படித்தோம். அதாவது காவல் நிலையத்தில் இருந்த 22 காவலர்களை இணைஞ்சாங்க, அதாவது விவசாயிகளை தாக்குனாங்க. அப்போ விவசாயிகள் வந்து அமைதி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தாக்கப்பட்டவுடன் கோபமடைந்து நினைக்கிறாங்க. அந்த சௌரி சௌரா என்ற ஊரில் இருந்த காவல் நிலையத்தை போய் தீ வச்சு கொடுத்துடுறாங்க. அதில் உள்ளே இருந்த 22 காவலர்களும் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறார், காந்தியடிகளின் ஒத்துழையாமைக்கத்தின் ஒரு அங்கமாகத்தான் அந்த போராட்டம் நடக்குது. உடனே என்ன செய்கிறார், காந்தியடிகள் இந்த வன்முறை சம்பவத்தை கண்டு வருத்தமுற்று ஒத்துழையாமைக்கத்தை என்ன செய்கிறாரு, போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. இதுக்கிடையில 1924 துருக்கியில எந்த துருக்கியின் கலிபாவுக்காக கிளாபத் என்ற ஒரு இயக்கத்தை இந்தியாவில் தொடங்கி இங்க உள்ள முஸ்லீம்கள் போராடினாங்களோ அந்த துருக்கி மக்களே என்ன செய்யறாங்க, முஸ்லீமோட சுல்தானிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றனர். நான் ஏற்கனவே சொன்னேன், முஸ்லீம் பதிகளை ஆண்டவர்களுக்கெல்லாம் சுல்தான்கள் என்று பெயர். அந்த சுல்தான்களுக்கெல்லாம் தலைவர் யார் என்றால் துருக்கி முஸ்லீம், துருக்கி சுல்தான். அவருக்கு பேர் தான் கலீபா. அப்ப அங்க உள்ள மக்களே என்ன செய்யறாங்க, முஸ்லீம் சுல்தான்களோட ஆட்சியை பறிக்காங்க, கலீபா பதவியும் ஒழிச்சு கட்டுறாங்க. அப்ப இந்த சம்பவம் வந்து என்ன செய்யுது, முஸ்லீம்களிடையே ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆக அதுவரை ஒன்றுபட்டு போராடி கொண்ட காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒப்பந்தம் முறிவாயிப்போகுது. இதுக்கிடையில தனித்தொகுதியும் முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கப்பட்ட உடனே, முஸ்லீம்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டவுடன் அது என்ன ஆகுதுன்னா புதிய வகுப்புவாத மோதல்களை அதிகரிக்க செய்கிறது. இதன் காரணமாக காங்கிரஸ்க்குள் இருந்த இந்து தலைவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்து மகாசபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப தீவிரமாக இந்துக்களுக்கு என்று தனித்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. 1923 6வது மாநாடை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் இந்தியாவில் இருந்த ஏராளமான என்ன செய்யறாங்க, பங்கேற்கிறார்கள். பொதுவாகவே இந்த 1920கள் என்று சொல்லக்கூடிய அதற்கு முந்தைய 10 ஆண்டு பிந்தைய 10 ஆண்டு எப்பயுமே காங்கிரஸுக்கு ஒரு சோதனை முந்த காலமாக தெரிஞ்சது. காரணம் என்னன்னா வகுப்புவாதத்திற்கு இந்து முஸ்லீம் தலைவர்கள் மட்டுமே காரணம் அல்லாம காங்கிரஸுக்குள்ள இருந்த தலைவர்களுக்கு இடையே என்ன நடந்திருக்கு, அதிகார போட்டி நடந்திருக்கு. அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாகவே காங்கிரஸ்க்குள்ள ஒரே போராட்ட களமாக தெரிஞ்சது. உதாரணத்துக்கு அலகாபாத் தேர்தல் என்ன செய்யறாரு, காங்கிரஸில் இருந்த மோதிலால் நேருவும் மதன்மோகன் மாலவியாவும் என்ன செய்யறாங்க, ஒருவரை ஒருவர் என்ன செய்யறாங்க, எதிர்த்து போட்டிடுறாங்க. இதுல ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சது மோதிலால் நேரு. அப்ப தோற்ற மதன்மோகன் மாலவியா என்ன செய்யறாருன்னா அதை எப்படி திசை திருப்புறாருன்னா, ஒரு இந்து ஆகிய நான், இந்து ஆதரவாளராகிய நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்துக்களை தூண்டிவிட்டு முஸ்லீம்களை எதிர்த்து போராட வைக்கிறார். அப்ப தோற்ற மாலவியா குடும்பத்தினர் என்ன செய்யறாங்க, இந்துக்களை தூண்டிவிட்டனர் என்ற குற்றச்சாட்டை பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் இந்திய அரசு என்ன செய்யுது, குற்றஞ்சாட்டுது. இப்படி தொடர்ந்து என்ன செய்யுது, பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக இந்து மகாசபையும் ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு பஞ்சாப் என்பது நம்மளுடைய பகுதியில் ஒரு பகுதி இருக்கு, பாகிஸ்தான்ல ஒரு பகுதி இருக்கு. அப்ப அந்த ஒட்டுமொத்த பஞ்சாப்லேயும் வகுப்பாக வலுவானது. அதாவது மத அடிப்படையில் எப்படி வங்காளதேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு மேற்கு வங்கம் என்றும் பங்களாதேசம் என்றும் பிரிக்கப்பட்டதோ அதே போல பஞ்சாபும் ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது. அன்றைக்கு பஞ்சாபில் ஒரு பகுதி முஸ்லீம்கள் அதிகம் இருந்த பகுதி பாகிஸ்தானுக்கும் இந்துக்கள் அதிகம் இருந்த பகுதி இந்தியாவுக்கும் பிரிக்கப்பட்டது. அப்ப அந்த பஞ்சாப்ல என்ன செய்யுது, வகுப்புவாத ரொம்ப வலுவாக செயல்படுகிறது. 1924 பஞ்சாப் மாகாணத்தை மத ரீதியாக ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லி அப்பவே என்ன செய்யறாரு, லாலா லஜபதி ராய் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அதே மாதிரி இந்த அகில இந்தியா இந்த மகாசபையை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அகண்ட இந்துஸ்தான் என்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. எதற்காக என்றால்
முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டதை எதிர்த்து இவங்க என்ன செய்யறாங்க, இந்த அகண்ட இந்துஸ்தான் அப்படின்னா என்னத்தான், இந்துஸ்தான் என்பது இந்தியர்களுக்கு மட்டுமே, அதாவது இந்துக்களுக்கு மட்டுமே என்ற கோரிக்கையை அடிப்படையாக வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கோரிக்கையை அகண்ட இந்துஸ்தான் என்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆக காங்கிரஸும் அந்த அகண்ட இந்துஸ்தான் என்ற கோரிக்கையை நிராகரிக்குது. பிரிட்டிஷ் ஆங்கில அதாவது பிரிட்டிஷ் இந்திய அரசும் என்ன செய்யுது, இந்த கோரிக்கையை நிராகரிக்குது. அதன் வாயிலாக என்னது, பிறவும் உள்ள பூசலாகவே இருக்கு. காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸும் பல ஒற்றுமை மாநாடுகளை நடத்தி பார்க்குது. எத்தனை மாநாடுகளை நடத்தினாலும் பலன் இல்லை. இதுக்கிடையில் 1927 மார்ச் 20 டெல்லியில் முஸ்லீம்கள் மாநாடு நடத்துகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, காங்கிரஸில் பிரச்சனையை தீர்க்கணும், நமக்குள்ளேயும் வேற்றுமையை தீர்க்கணும் அப்படின்னா ஒன்று செய்வோம், நாங்கள் தனித்தொகுதி கோரிக்கையை விட்டு கைவிட்டுறோம். ஆனால் அதற்கு பதிலாக எங்களுக்கு 4 கோரிக்கைகளை காங்கிரஸ் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைன்னா, பஞ்சாப் பகுதிக்கும் சிந்து எங்கே இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியும் அன்றைக்கு பஞ்சாப் மாகாணத்தில் இணைக்கப்பட்டிருந்தது, அதை ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அடுத்து இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. மூன்றாவதாக பஞ்சாபிலும் வங்காளத்திலும், நான் ஏற்கனவே சொன்னேன் வங்காளம் என்பது இன்று மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், கிழக்கு வங்காளம் தான் பங்களாதேஷ், அது மாதிரி பஞ்சாப்லேயும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று மூன்றாவது அவர் கோரிக்கை வைக்கிறாங்க. நாலாவது கோரிக்கை என்னன்னா, மத்திய சட்டமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று இந்த 4 கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், தனித்தொகுதி கோரிக்கையை கைவிடுறோம் சொல்லி முஸ்லீம்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸார் என்ன செய்யலை, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை, இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, இதை அந்நியாரத்துக்கு ஒத்திக்கிற விதமாக ஒரு 2 குழுவை ஏற்படுத்தி என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆக பிரச்சனையை தீர்க்க முடியாத காங்கிரஸ் என்ன செய்யுது, இந்த பிரச்சனையை நீட்டிக்குது. சரி நம்மளா சரி செய்வோம்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜின்னா என்ன செய்கிறாப்புல இந்த விரிசலை சரி செய்வதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார். ஆனால் இந்து மகாசபை என்ன செய்யுது, அவங்க வைக்கிற கோரிக்கைகளை எல்லாம் ஏற்க மறுத்து அந்த அகில இந்திய ஒரு மாநாடு நடக்கு, அந்த அதாவது அனைத்து கட்சி மாநாடு நடக்கு, அந்த மாநாட்டிலேருந்து கோரிக்கைகளை ஏற்க மறுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே போயிடுறாங்க. இதன் வாயிலாக என்ன செய்கிறாரு, சின்ன ரொம்ப நான் வெறுத்து போகிறாரு, என்னடா இவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்மளால் என்ன செய்ய முடியலை, நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்க வைத்து காங்கிரஸில் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் என்ற நம்மளுடைய நினைவு இதோட போச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கோவிச்சுக்கிட்டு நாட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. பல ஆண்டுக்கு பின்பாக என்ன செய்கிறாரு, நாடு திரும்புகிறார். ஆனால் அதுவரை நடுநிலைவாதியாக இருந்த ஜின்னா முதல் தர வகுப்புவாதியாக நாடு திரும்புகிறார். முஸ்லீம்களுக்கு என்று தனி தொகுதி என்பதும் தனி நாடு என்பதும் கேட்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்று அவர் இணைஞ்சிடுறாரு, பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆக இதில் என்ன ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, பிரிவினையை ஊக்குவிக்கிறதுக்கு ஆங்கில அரசு ரொம்ப கவனமாக இருந்தாங்க, அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. மாறி மாறி என்னாச்சு, எல்லா இடங்கள்லையும் கடுமையாக என்ன நடக்கு, வகுப்புவாத மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 1925 உருவாக்கப்பட்ட RSS என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம், இதில் உறுப்பினர் எண்ணிக்கை மட்டும் 100,000 உயர்ந்தது. அப்போ என்ன ஆகுது, காங்கிரஸ் என்ற அமைப்பின் மேல் நம்பிக்கை இல்லாத இந்துக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த RSSல ரொம்ப தீவிரமாக தங்களுடைய பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அப்போ அந்த RSS என்னதுன்னா ஒரு எச்சரிக்கையாகவே ஒன்றை வெளியிடுது, எப்படி இந்துஸ்தானில் இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் மதத்தினரை மிரட்டு விதமாக ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆக காந்தி பார்த்தாரு, ஒன்றும் இதை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லி டிசம்பர் 1938 காங்கிரஸ் செயற்குழு கூடுது. அவர் என்ன செய்யறாரு, நீங்க என்ன செய்யலாம், இந்து மகாசபை உறுப்பினர்கள் அனைவரும் காங்கிரஸிலிருந்து வெளியேறலாம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது வெளியிடுகிறார்.
இவ்வாறு வகுப்புவாதிகள் அனைவரும் என்ன செய்யறாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம தேசியவாதத்தில் வகுப்புவாதம் என்ற தலைப்பை தான் நம்ம பார்த்துருந்தோம். முஸ்லீம் லீக் எவ்வாறு உருவானது, அதன் விளைவாக இந்து மகாசபை எப்படி, இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் எல்லாம் எப்படி தோணுன்னு பார்த்தோம். இதன் காரணமாக இந்தியாவில் இணைஞ்சிருச்சு, பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு, நாடே பற்றி எறிகிறது, கலவர பூமியாக நம் நாடு நமக்குள்ளே சண்டையிட்டு மாறி போனது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.